வாபுசின்னு ஒருத்தர் தெரியுமா ஒரு ஆள் இருந்தார் எப்படி ஒரு ஆள் இருந்தார் அவர் அவரோட மகனுக்கு அவரோட மகனுக்கு வேலை கேட்டு பெரியாட்டை வந்து கெஞ்சினாராம் இப்படி ஒரு விஷயத்த ஆர் ராசா அவர்கள் சமீபத்தில் மேடையில் பேசுனார் இதற்கு எம்கே கே ஸ்டாலின்லேருந்து யாருமே கண்டிக்கிறதே கிடையாது இந்த ஆர் ராசா இருக்கார் பாருங்க இவர் எந்த மாதிரி நினைப்பில் தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி என்ன வேணா பேசலாம் அதாவது எம்ஜிஆர்லேருந்து எல்லாரை பற்றியும் தரக்குறையாக பேச வேண்டியது தன்னை இந்த பட்டியல சமூக மக்களுடைய வட்டம் இருக்கு அந்த வட்டத்தில் போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது பட்டினசம்கட்டத்தில் வட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தாக எந்த சமூகத்தை பத்தியும் எந்த தலைவரை பத்தியும் என்ன மாதிரியான தரக்குறைவாகவும் பேசலாம் அப்படின்ற சுதந்திரம் யாரு ஆ ராசா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா சமூகமும் ஒற்றுமையா இருங்க இல்ல தமிழராக இருங்க என்ன இருங்க ஆனா என்ன விஷயம் அப்படின்னா எல்லா பேரும் இணைஞ்சு ஒரு விஷயத்தை எதிர்த்தாகணும் அது என்ன அப்படின்னா ஆ ராசா போன்ற நபர்களை தனிமைப்படுத்தியானும் வீழ்த்தியானும் முக்கியமாக இது இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சியில வீழ்த்தியானோம் ஏன் அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு வா சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி தரக்குறவா பேசுறாரு தரக்குறவா பேசக்கூடிய வாய் இருக்கு அந்த வாய் எதுனால தூரம் நீளுது அப்படின்னா இங்கே நம்மள ஒரு உண்மையான வரலாறு படிக்க விடாம எல்லாமே அண்ணா பெரியார் ஈவே ராமசாமி இவங்க தான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் கருணாடி வந்துட்டாரு இவங்களால தான் நம்ம படிச்சோம் வளர்ந்தோம் இப்படி ஒரு கட்டுக்கதையை எழுதி நம்ம நம்ப வச்சு இங்கே உண்மையிலே உழைச்ச உன்னதமான தலைவர்களை பற்றியான உண்மையான தலைவரை தெரியவிடாதப்படுத்தி அதில் ஒரு அரசியல் பண்ணானுங்க பாருங்கள் அதாவது பள்ளிக்கூட பாட புத்தகத்துலேருந்து இன்றைக்கி ஒரு அரசியல் ஒன்று திணிச்சாய பாருங்க அதனுடைய விளைவு நம்ம இப்படி இருக்கும் இப்போ ஆ ராசா அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட பேச்சிருக்கே அதற்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா வவு சிதம்பரம் பிள்ளையை ஒரு பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய திராவிட இயக்கம்னு சொல்றீங்களா திராவிட கலகம் இல்லாட்டி திராவிட இயக்கம் ஈவே ராமசாமியில் ஆரம்பிச்சு எல்லாரையும் அப்படியே வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பக்கத்தை வச்சு நான் ஒரு ஒப்பீடு சொல்றேன் முடிஞ்ச ஆர் ஆசை எந்த மேடைக்கு அந்த அதிபுத்திசாலிய தகவலாம் எடுத்து வர சொல்லுங்க நானும் எடுத்துட்டு வரேன் முதலாவது பிள்ளை அவர்கள் தன்னுடைய முப்பத்தி மூணாவது முப்பத்தி நாலாவது வயசுல முப்பத்தி ஓராவது வயசுல இருந்து ஆரம்பிக்கிறாரு எனது எஸ் எஸ் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசுல தொடங்கிறாரு அதற்கு முன்னாடி அதுக்கு தேவையான நிதியெல்லாம் திரட்டுறாரு இவரோட வயசு என்ன அப்போ அவருடைய வயசு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு இந்த வயசுக்குள்ள தான் அதுக்கான மிக முக்கியமான தீவிரமான வேட்கையில் அவர் இருக்காரு இதே காலகட்டத்தில் இவங்களுக்கு திராவிட இயக்கம் இருக்கு இல்லையா யார் இந்த திராவிட கழகம் இல்லாட்டி திராவிடக் கொள்கைகளை பேசக்கூடிய ஆ ராசா இருக்கார் இல்லையா திமுக கும்பல் அந்த கும்பல் வந்த தாய் கழகமான திராவிட கழகத்தினுடைய முக்கிய தலைவான ஈவே ராமசாமி இருக்கார் இல்லையா அதே காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுகளில் ஈவே ராமசாமி என்ன பண்ணியிருந்தாரு நான் சொல்லவா அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ராசிஸ்டன் இருக்கு இல்லையா விலை மாதவர்கள்ட்ட போயிட்டு இருந்தார் அந்த வயசுல விலை மாதவர்கள்ட்ட போயிட்டு இருந்த ஒரு இருபத்தி எட்டு வயசு நல்லா புரிஞ்சுங்க அப்ப ஏறக்குறைய ஆறு வயது மூத்தவர் யாரு வாவு சிதம்பரம் பிள்ளை வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு என்ன ஓடுது இங்க ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி உருவாக்கணும் அதாவது கப்பலை ஓட்டணும் அதன் மூலமாக வணிகம் செய்யணும் அந்த வணிகம் செய்யற நோக்கம் என்னன்றது அடுத்து வரேன் அந்த வணிகம் செய்யணும் அந்த மாதிரி நோக்கம் ஓடி இருக்கு இன்னொரு போக்கிட்ட இவரும் வியாபார குடும்பத்துல தான் பிறந்தவர் யாரு இவே ராமசாமியும் வியாபார குடும்பத்தில் தான் பிறந்தவர் ஆனால் இவரோட வேலை என்னன்னா காலையில் எந்த வீட்டில் எந்திரிக்கிறான் ஒரு பெரிய பிரச்சனை அதை அப்பாவே சொல்றாரு எப்படின்னா ஏதாவது ஒரு விலை மாதிரி வீட்டில் தான் அவன் தூங்குவான் அப்போ அங்கிருந்து நம்ம கூட்டி வரணும் தண்ணியை போட வேண்டியது ஏதாவது விலை தேடி போக வேண்டியது இதுதான் அந்த இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசுல ஈவே ராமசாமி செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை அது அவங்களே ஒத்துக்கிறாங்க அது ஊர் உண்மை இப்போ யோசிச்சு பார்க்க ரெண்டு இளைஞர்கள் ரெண்டு பேருக்கு ஆறு வயசு வித்தியாசம் யாரு வாவு சிதம்பரம் பிள்ளை ஈ ராமசாமி விட ஆறு வயசு மூத்தவர் அது ஆர் ராசா அவர்களுடைய தலைவர் இருக்கா இல்லையா அவரோட மூத்தவர் இவர் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறார் இவர் ஊரை பொறுக்கி தெரியுது இப்போ ஆ ராசா போன்ற வாய்க்குள் படுத்த சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தன்னுடைய வணிகத்துக்காக இந்த கப்பல்லாம் ஓட்டின மாதிரி இங்கே திராவிட இயக்கங்கள் பல காலமாக பேசிட்டு வராங்க இது வந்து ஒரு உன்னதமான தலைவருடைய உழைப்பு இருக்கு அதை உதாசீனப்படுத்துகிற வேலை இந்த இடத்துல என்ன வரலாறை நம்ம படிக்க மறந்தோம் இல்லை என்ன வரலாறை படிக்க விடாமல் இந்த திமுக கும்பல் தடுத்துச்சு அது என்ன அப்படின்றத வாவு சிதம்பரம் அவர்கள் ஆரம்பிச்சார்ல கம்பெனி அந்த கம்பெனியோட பேர்ல தான் ஆரம்பிக்கும் அந்த கம்பெனி என்ன சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்த சுதேசின்ற வார்த்தை இருக்கே அவர் அது எங்க இருந்து பிடிக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள ஒரு முக்கியமான சிந்தனை இந்தியா முழுதும் வேகமாக பத்து எரியுது அது சுதேசி மூமெண்ட் சுதேசி சிந்தனை அதாவது நாம நம்மளுடைய பொருள்களை நம்முடைய வணிகளுடைய பொருள்களை வாங்கி இந்தியாவிலேயே உருவான பொருள்கள் இருக்கு அதை தான் நம்ம வாங்கணும் முக்கியமாக ஆடைகளை நம்ம வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய எந்த ஆடைகளும் வாங்கக்கூடாது உள்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆடைகளை தான் வாங்கணும் அதை தவிர இந்தியாவிலே உருவாகக்கூடிய பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லி அப்படின்னு ஒரு முக்கியமான சிந்தனை இந்தியா முழுவதும் இதில் பின்னாடி காங்கிரஸ் வந்து இணைஞ்சுக்கிறாங்க ஆனா இந்த சிந்தனை உருவாகிறதுக்கு மிக முக்கியமான மூன்று தலைவர்கள் இருக்காங்க ஒன்னு லாலா லஜபதி ராய் இன்னொருத்தர் பாலகங்கார தலைவர் இன்னொரு பிபின் சந்திரபால் இந்த பிபின் சந்திரபால் பின்னாடி இந்த மூணு பேர் மிக முக்கியமானவங்க இந்த மூணு பேர்ல பாலகங்கார தலைவர் தான் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு மிகப்பெரிய குருவா இருந்திருக்காரு அதை தவிர பிபின் பால் எழுதின ஒரு முக்கியமான புத்தகம் அந்த புத்தகம் அந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் பிரபலம் அது என்ன அப்படின்னா நாம எப்படி இந்தியா எப்படி வளமான நாடா இருந்து இந்த பிரிட்டிஷ் காலத்துல வீழ்ச்சி அடைந்து வணிகத்துல எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது அதில் லாலா லஜபதி ராய் ஆகட்டும் இல்ல பாலகங்கார தலைவராகட்டும் இல்லாட்டி பிபின் போல ஆகட்டும் இவங்க மூணு பேரும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம உள்நாட்டு உற்பத்தி ஆகும் இல்லையா அதை உற்பத்தி திறனை கூட்டணும் நம்முடைய வணிகம் இருக்கு அது மேம்படணும் நம்முடைய பொருள்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு கிராக்கி உருவாகணும் அதனால உலக சந்தையை பிடிக்கிறதுக்கு நாமளும் இந்த சுதேசி மூமெண்ட்ல தீவிரமா இயங்க வேண்டிய தேவை இருக்கு அதுல மிக முக்கியமாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா உள்நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் வெளிநாடுகளை சரியான சந்தையில் கொண்டு போய் நம்ம நேவிகேஷன் கம்பெனி தேவை அதாவது அதாவது கப்பல் இந்தியர்களும் ஈடுபடணும் அதன் மூலமாக இங்கிருந்து சரக்குகளை வெளிநாடுகளுடைய சந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்முடைய வணிகர்கள் வெளிநாடுகளில் போய் தங்களுடைய பொருள்களுக்கான சந்தையை தேட முடியாம இருக்குது எனவே ரெண்டு விஷயங்களை கவனம் செலுத்தணும் ஒன்னு உள்நாட்டு உற்பத்தியில் கவனம் செலுத்தணும் ரெண்டாவது உள்நாட்டு உற்பத்தியாக கூடிய பொருள்கள் சரியான சந்தையை நோக்கி நகரணும் வெளிநாடுகள்ல இந்த ரெண்டு விஷயத்தையும் சரியா செய்யணும்னா நமக்கு நேவிகேஷன் கம்பெனி தேவை அதாவது சரக்கை எடுத்துட்டு போறதுக்கு கப்பல் தேவை இந்த விஷயத்தை நன்கு புரிஞ்சு கொண்ட ஒரு வணிகராக வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய கம்பெனியை ஆரம்பிக்கிறார் எனது சுதேசி நேவிகேஷன் கம்பெனியை ஆரம்பிக்கிறார் சத்தியமா சொல்லுங்க இன்னைக்கு எத்தனை படிச்ச இளைஞர்கள் ஒரு நேவிகேஷன் கம்பெனி அதாவது அதாவது கப்பல் வாங்கி அதன் மூலமா சரக்க நகர்த்தி வெளிநாடு சந்தைகளை ஈடுபடுறதுக்கு ஆர்வத்தில் ஆனா அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அஞ்சு ஆறுல ஒரு முப்பத்தி நாலு வயது இளைஞன் ஒட்டுமொத்த சட்ட விவரங்களும் தெரியணும் அதுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி விவரம் தெரியணும் எந்தெந்த இடங்கள் நோக்கி நகரப்போது சந்தை அது எத்தனை ஆர்வம் இருக்குது அது எந்தெந்த துறைமுறைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல் இருக்குது அந்த கடல் வடிவம்னா என்ன இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சு நன்கு புரிஞ்சு கொண்ட ஒரு இளைஞனால மட்டும் இந்த விஷயத்துல இறங்க முடியும் அந்த விதமா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இந்த விஷயத்துல இறங்கினது மட்டும் கிடையாது இறங்கி பிரிட்டிஷ் நேவிகேஷன் கம்பெனி இருக்குல்ல பிரிட்டிஷ் இயக்குனர் அந்த கப்பல்களுக்கு இணையாக அதை விடவும் அதிக புத்திசாலித்தனமா இந்த நேவிகேஷன் கம்பெனி அந்த காலகட்டத்தில் இயங்குச்சு இப்போ மீண்டும் பழைய விஷயத்துக்கு வரேன் ஆர் ராசா போல இந்த திமுக தெரியக்கூடிய இந்த பொறுக்கிகள் இருக்காங்களே அந்த பொறுக்கிகளுக்கு வேணா அந்த பொறுக்கி தின்னு தெரிஞ்ச ஈவே ராமசாமி பெரிய பெரியாளா தெரியலாம் ஏன்னா முப்பது வயசுல ஊர் மேய்ச்சிக்க தெரிஞ்ச ஒரு ஆள் பெரியாளா தெரியலாம் ஆனா முப்பது வயசுல ஒருத்தர் சுதேசி மூமெண்ட் அதாவது அதாவது நம்முடைய தேசம் இந்த பாரத தேசத்துக்கு ஒரு சுயராஜ்யம் தேவை அந்த சுயராஜ்யம் கிடைக்கணும்னா அவருடைய முதல் படிநிலை நம்முடைய பொருளாதாரத்துல நாட்டை மீட்டெடுக்கிறது அந்த பொருளாதார மீட்டெடுப்புல மிக முக்கியமான பங்களிப்பு இந்த சரக்கு வாகனங்களை நகர்த்தது வெளிநாடுகள நம்முடைய பாடுபட்ட ஒரு இளைஞன் இவங்களுக்கு சாதாரண ஆள தெரியுது அதன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அந்த நிலைமையில பேசுறதுக்கு காரணமும் நமக்கு சரியா புரியாம போனது காரணம் ஒன்னேதான் இவங்க வருஷம் ஃபுல்லாக பண்ண அரசியல் இந்த வாவு பிள்ளை அவர்களுடைய வரலாறு பாருங்க அதை சரியாக பாடத்திட்டமாக நம்மளுடைய இளைஞர்களுக்கு வச்சதுதான் வச்சுக்கோங்க நான் சொல்றேன் இங்கோட இளைஞர்கள் உருப்பட்டுருப்பானுங்க அதாவது இந்த சமூகம் அந்த சமூகம் சொல்ல வரல எல்லா சமூகத்து இளைஞர்களும் உருப்பட்டுருப்பானுங்க ஆனால் இவங்க எதை கூட திணிக்க முயற்சி பண்ணாங்கன்னா தங்களுக்கு தேவையான ஒரு தலைவர் தேவை அதை வச்சு இங்கே அரசியலை திணிக்கணும் அது திமுகவுக்கு சார்பாக இருக்கணும் அதற்காக இவங்க ஏகப்பட்ட வரலாறு எழுதானுங்க அதாவது பொய்யாவே அதுல ஈரே ராமசாமியை வச்சுக்கிட்டு இது வாரில் எழுதி தள்ளானுங்க அப்படி எழுதப்பட்ட வரலாறுல எண்பது சதவீதம் போலியானவை எண்பதுக்கு தொண்ணூறு சதவீதம் ஈரே ராமசாமியை வச்சு சொல்லக்கூடிய வரலாறு எல்லாமே பொய் அதுல மிக முக்கியமான பொய்யா இன்னைக்கு ஆராச தூக்கிட்டு எதை வரப்பல வாவு சிதம்பரம் பிள்ளை அவ்வளவு உயர்வான மனுஷன் யாற்ற போய் நின்றாராம் யாற்ற போய் நின்றாராம் ஈவே ராமசாமி போய் நின்றாராம் எதுக்கு தக மகனுக்கு போலீஸ் வேலை கேட்டேன் நீங்களே சொல்லுங்க பெரிய புத்திசாலி சட்டம் மேலையா இருந்தவர் ஏன்னா சட்டப்படிப்படையும் அவர் உயர்ந்த லெவலில் இருந்தாரு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன் அவருமில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பெரிய அளவில் இந்தியா பேசப்பட்ட விஷயம் அந்த கோரல் மில் ஸ்ட்ரைக்ல அங்கே வேலை பார்த்த தினக்கூலிகள் மற்றும் கூலிகள் இருக்காங்கள அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அந்த லேபருடைய என்ன விதமான ஊதியம் கிடைக்கணும் அதுக்கு சட்ட ரீதியாக என்ன மாதிரி அவங்களுக்கு சார்பா இருக்கு அந்த நடத்துறது நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆதரவு நீ கேட்பீங்க எதனால அந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அதாவது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தோல்வியை தெளிச்சு நீ கேட்கலாம் அது இதுதான் விடை அது என்ன அப்படின்னா அந்த கோரல் மில் ஸ்ட்ரைக்ல பிரிட்டிஷ் கவர்மெண்டை எதிர்த்து அந்த தொழிலாளர் பக்கம் வாவு சிதம்பரம் போய் நின்றார் எந்த ஒரு தொழிலும் செய்யாத வேலை அவ்வளோ பெரிய கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல தனக்கு சட்ட நுணுக்கம் நல்லா தெரியும்ன்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த உழைப்பாளிகள் பக்கம் போய் நின்றார் அதன் காரணமாக தேச வழக்கு மூலமாக நாற்பது வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புறானுங்க எனவே நாற்பது வருஷம் பிரிட்டிஷ் ஜெயிலுக்கு அனுப்புறானுங்க அப்படி அனுப்புனா மட்டும்தான் இந்த ஆள் வெளியே வந்து நமக்கு போட்டியா கப்பலை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த தொழிலை நாசம் பண்றதுக்காகவே வேலை பார்த்தானுங்க பிரிட்டிஷ் இந்த ஆர் ஆசாவுக்கு பிரிட்டிஷ் யாம் பாருங்க அவைய நிலைமையா தெரியும் பிரிட்டிஷ்காரன் தான் படிப்பு கொடுத்தா அது கொடுத்தா இது கொடுத்தா கொஞ்சம் கூச்சமே இல்லாம எல்லா மேடையிலையும் பேசிடுவானுங்க இந்த திராவிட கழகமே ஒட்டுமொத்த திமுக அயோக்கிய கும்பலுமே இந்த மாதிரி பேசுவாங்க பிரிட்டிஷ்கார இருந்த வரைக்கும் எந்த அளவுக்கு நசுக்கினா நீங்க பேச மாட்டானுங்க பிரிட்டிஷ் வரதுக்கு முழுக்க இருபத்தி ஏழு சதவீதம் ஆடைகள் இந்தியாவில இருந்து ஏற்றுமதி ஆச்சு அதை பேச மாட்டானுங்க பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய நெசவாக ஒட்டுமொத்தம் நசுக்கப்பட்டானுங்க அதை பேச மாட்டானுங்க மூணு சதவீதம் உள்நாட்டில் மூணு சதவீதம் ஆடைகள் உடுத்துறது காரணமே பிரிட்டிஷுடைய இறக்குமதி செயற்கையான ஏற்றுமதிக்கான வரிகளை உயர்த்ததன் மூலமாக நம்ம நெசவாளர்கள் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணானுங்க உள்ளூர் எல்லா காட்டனையும் இவங்களே வாங்கி வெளிநாடு அனுப்பிட்டா இங்க கூட நெசவாடுற நிலைமை அதை பத்தி அவங்க கவலையே படல இப்படின்னு ஒவ்வொரு தொழிலையும் கொஞ்சம் கூச்சமே இல்லாம அழிச்சு ஒழிச்சவனுங்க யாரு பிரிட்டிஷ் அவங்க இவங்களுக்கு உயர் வாத்திருவாங்க ஏன் தெரியுமா ஏன்னா இவங்களுக்கு ஈவிய ராமசாமி ஒரு ஆளுக்கு அவருங்க அந்த ஒரு சிந்தனை அந்த ஆளு என்னங்க ஆடை விலை கூடிருச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு ஈவிய ராமசாமி என்ன பதில் சொன்னாரு இங்க பட்டியல சமூக மக்கள் இன்னும் தரக்குறைவா சொன்னாரு நான் கொஞ்சம் மரியாதையா சொல்றேன் பட்டியல சமூக மக்களுடைய பெண்கள் இருக்காங்க அவங்கள உள்ள ஆடை போட ஆடை போட ஆரம்பிச்சிட்டாங்களே இன்னும் தெளிவாக சொன்னால் ஜாக்கெட் போடுறாங்களா பெண்களெல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சாங்க யாரு பட்டியல சமூகத்தில் கூட பெண்கள் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சாங்க அதனால ஆடையினுடைய விலை கூடி போச்சு இந்த அளவுக்கு உலக சிந்தனை இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி இவங்களுக்கு தலைவர் ஆனால் உள்ளாட்டு ஆடை உற்பத்தியாளர்கள் முக்கியமாக நெசவாளர்களுடைய பிரச்சனை என்ன அவங்க எதுக்கு வீழ்ச்சியை சந்திச்சாங்க அவங்க மீண்டும் எழுந்து நிற்கணும்னா அவருக்கு என்ன மாதிரி வணிக சிந்தனை தேவை அப்படின்னு சரியா புரிஞ்சு

உன்னை தலைவனாக்குவானா நான் கேட்கிறேன் உனக்கு ஆயிரத்தி தகுதி இருக்கு உன்னை தலைவனாக்குவானா நான் கேட்கிறேன் அந்த தத்திக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு என்ன தகுதி இல்ல எங்க தலைவன் ஆயிருவியா பிள்ளை அங்கே தலைவன் ஆயிருமா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அங்க உட்காந்து என்ன சொல்ற மூலவர் கருணாநிதி அது உச்சவர் ஸ்டாலின் அவர் கருணாநிதி இறந்துட்டார் இல்லையா இப்ப ஸ்டாலின் மூலவரா இந்த உதயநிதி இருக்கா அவர்தான் உச்சா உச்சவரா யாரு ஆராசா அதே மாதிரிதான் சமீபத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி யாரு உச்சவர் தான் உதயநிதி இந்த அடிமை புத்தியோட ஒரு குடும்பத்துக்கு நீ சலாம் போட்டு வாழ்ற கூணி குறுகி அங்கே கும்பிடு போட்டு வாழ்ற அது உனக்கு தப்பா தெரியல அது உனக்கு பகுத்தறிவுல பிரச்சனையா தெரியல ஆனா தன்னையோ தன் குடும்பத்தை பத்தியும் கவலைப்படாம இந்த நாட்டோட சிந்தனை இந்த நாடு முன்னேறது மட்டுமே இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய புரிதமான வேலை அப்படின்னு வா வாவு சிதம்பரம் பிள்ளை போன்றவர்கள் உனக்கு அவ்வளவு இலக்கரமா தெரியுது எனவே பதிவோட இறுதியாக சொல்றேன் இந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை அவமானப்படுத்துற வேலை இருக்கு இது ஏதோ ஒரு சமூகத்தினுடைய தலைவரை அவமானப்படுத்துற வேலை கிடையாது ஒட்டுமொத்த தமிழனுமே அவமானப்படுத்துற வேலை இந்த வேலையை திமுக காலங்காலம் செய்து அதற்கு காரணம் மற்ற எல்லாத்தையும் மட்டும் தட்டிட்டு ஈவே ராமசாமி இருக்கா அந்த போரிக்கு கும்பல தூக்கி பிடிக்கிறதுக்காக இவங்க வளர்த்திடானுங்க இதற்கு மேல தமிழகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களும் மக்கள் நான் சொல்றேன் இதற்கு மேலும் ஆ ராசாவை பொறுத்து போகாதீங்க திமுக அந்த ஆ ராசாவை வளர்த்து விட்டு வாய்க்கொழுப்பா பேசுபடுறது யாரு இந்த கும்பல் இப்ப ஆ ராசா எதை வச்சு தப்பிக்க முயற்சி பண்றாரு தன்னை பட்டியலை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக காட்டி முயற்சி பண்றாரு இவர் பட்டியலை சமூகத்துடைய பிரதிநிதி எல்லாம் கிடையாது வாய்ப்பு உள்படுத்த போய் தெரியாது இந்த ஆளை வீழ்த்தணும்னா இந்த மாதிரி ஆளுக வளரக்கூடாது இந்த மாதிரி ஆளுகளும் பிற்காலத்தில் ஒரு அடையாளம் ஆகப்படக்கூடாது இங்க இருக்கக்கூடிய உன்னதமான வாவு சிதம்பரம் பிள்ளை போன்றவருடைய உழைப்பு நியாயம்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த கும்பலையும் நம்ம புறக்கணிக்கணும் எது இந்த ஒரே ஒரு பேச்சுக்காவது இந்த ஒட்டுமொத்த கட்சியும் நாம முழுமையாக நிராகரிக்கணும் அப்படி நிராகரிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வாய்க்குள் படுத்து எவனும் பேச மாட்டான் இனிமே